உங்கள் தின சேவல் தமிழ எழுச்சி வாயின் கிட்ட வச்சுக்கோங்க. எங்க கிட்ட வேணாம். சங்கரை எச்சரிச்ச தயாரிப்பாளர் எதுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட தின சேவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம எஃபி பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பெயர் வாங்கின இயக்குனர் சங்கர் நிலைமை இப்போது ரொம்பவே பரிதாபத்துக்கு போயிருக்கு. ஜென்டில்மேன் படத்தில் அறிமுக இயக்குனரான சங்கர் அவர் ஏகே முதல் படத்தில் மட்டும்தான் அளவான பட்ஜெட்டில் படம் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா அவர் இயக்கத்தில் வெளியான எல்லா படங்களுமே பிரம்மாண்டம் அப்படிங்கிற பேரில் வீண் செலவு செஞ்சு தயாரிப்பாளர் போட்ட பட்ஜெட்டை தாண்டி படத்தோட செலவை அதிகப்படுத்தி வச்சிருப்பாரு இயக்குனர் சங்கர். ரோட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, பாறைக்கு பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்னு பிரம்மாண்டம் அப்படிங்கிற பேரில் வீண் செலவு பண்ணிட்டு வரவர் சங்கர். சங்கர் படம் பெரும்பாலும் பாடல் காட்சிகளுக்கு மட்டும்தான் அதிக செலவு செஞ்சு படமாக்கப்படும். ஆனா ராஜமௌலி படங்கள் படம் தொடங்கினதிலிருந்து முடியும் வரைக்கும் பிரம்மாண்டமா இருக்கும். ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான பாகுபலி படத்துக்கு பின்னாடி பிரம்மாண்டம் அப்படிங்கிற பேரை சங்கர் கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். சங்கர் இயக்கத்தில் கடைசியாக வெளியான எந்திரன் 2.0 ரொம்ப பெரிய தோல்வியை தழுவிச்சு. இந்த படத்துக்கு பின்னாடி சங்கர் இயக்கத்தில் எந்த ஒரு படமும் வெளியாகலை. இதுக்கு காரணம் சங்கரை வச்சு படம் தயாரிக்க எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனமுமே முன்வரல அப்படின்னே சொல்லப்படுது. இதுக்கிடையில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 படத்தை தொடங்கின சங்கர் அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும் அவருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக படம் தொடங்கின வேகத்திலேயே கைவிடப்பட்டுருச்சு. இந்த நிலையில் தெலுங்கு நடிகர் ராம் சரண் நடிப்பில் பேன் இண்டியா படம் ஒன்றை இயக்கிட்டு வராரு சங்கர். இதுக்கு முன்னாடி சங்கர் இயக்கின படங்களில் அவர் என்ன சொல்றாரோ அதை உடனே செயல்படுத்தி கொடுப்பாங்க தயாரிப்பாளர்கள். ஆனால் சங்கர் இயக்கத்தில் கடைசியாக வெளியான எந்திரன் 2.0 படத்தோட படப்பிடிப்பில் செட்டமைக்கிறது மற்றும் துணை நடிகர்களை அழைச்சிட்டு வர்றவங்க கிட்ட சங்கர் கமிஷன் வாங்கினதா குற்றச்சாட்டு எழுந்தது. இதை தொடர்ந்து இப்போ ராம் சரண் நடிப்பில் சங்கர் இயக்கக்கூடிய புதிய படத்தோட செலவுகளை நேரடியாக தீவிரமாக கண்காணிச்சிட்டு வருது அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம். இந்த நிலையில் ராம் சரண் புதிய படத்துக்கு ஒரு பாடல் காட்சிக்கு ₹10 கோடி பட்ஜெட் அப்படின்னு கணக்கிட்டு தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த படத்தோட இயக்குனர் சங்கர். இந்த படத்தோட தயாரிப்பாளர் தில்ராஜ் கவனத்துக்கு இது கொண்டு போகப்பட்டிருக்கு. உடனே இந்த படத்தோட இயக்குனர் தில்ராஜ் சங்கர் தொடர்பு கொண்டு இதெல்லாம் வேணாம், பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுங்க, இல்லைன்னா உங்களோட சம்பளத்தில் கை வைக்க வேண்டியது வரும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு தில்ராஜ். அது மட்டும் இல்லாமல் தன்னோட தயாரிப்பு பணிகளை கவனிச்சிட்டு வர்றவங்க கிட்ட ஒரு பாட்டுக்கு ₹10 கோடி அப்படிங்கிறதெல்லாம் தமிழில் ஏதாவது எழுச்சிவாய தயாரிப்பாளர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட சங்கர் விளையாடட்டும், நம்ம கிட்ட வேணாம் அப்படின்னு தில்ராஜ் கடுமையாக பேசியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே தன்னோட குடும்பத்தில் மூத்த மகள் கல்யாண வாழ்க்கையில் கடும் பிரச்சனை காரணமாக மன உளைச்சல் இருந்துட்டு வரக்கூடிய இயக்குனர் சங்கர் இப்போது சினிமாவிலையும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, தனக்குரிய மரியாதை இல்லை அப்படிங்கிறத நினச்சி வேதனையில் இருந்துட்டு வரதாகவும் சொல்லப்படுது. இதே மாதிரி தெலுங்கு சினிமாவில் சமந்தா மற்றும் பூஜா ஹெக்டே ரெண்டு பேருக்கும் இடையில் அடிக்கடி உரசல் இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக இவங்களுக்குள்ள போட்டியும் இருந்துட்டு வருது. இந்த நிலையில் ஏற்கனவே தெலுங்கு சினிமாவில் ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த உரசல் பீஸ்ட் படத்தில் சமந்தா வாய்ப்பை பூஜா ஹெக்டே தட்டி பறிச்சது. அது மட்டும் இல்லாமல் இதனால மேலும் உரசல் பற்றி தொடருது. இதை தொடர்ந்து பீஸ்ட் படம் வெற்றி பெற்று இருந்திருந்தா தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்டு வந்திருப்பாங்க பூஜா ஹெக்டே. ஆனால் பீஸ்ட் படுதோல்வியை தழுவின நிலையில் தொடர்ந்து தமிழில் பட வாய்ப்புகள் இல்லாமல் மறுபடியும் தெலுங்கு சினிமா பக்கம் திரும்பியிருக்காங்க பூஜா ஹெக்டே. இது சமந்தாவுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. பீஸ்ட் படத்தோட தோல்வியை கொண்டாடும் விதத்தில் தனக்கு நெருக்கமானவர்களை அழைச்சு கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க சமந்தா அப்படின்னு சொல்லப்படுது.